22வது மாநாட்டு பொதுக்கூட்டத்திலே திரண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் மக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய சோழர் கே எஸ் அர்ஜுனன் அவர்களே, வரவேற்பு நிகழ்ச்சிய சோழர் மல்லிகா அவர்களே, நன்றி கூறப்போகும் சார் ராஜா அவர்களே, இந்த கூட்டத்திலே சிறப்பான உரையாற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளை உங்களுக்கு விளக்கிய எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு எவ்வளவு நன்றி தெரிவித்தாலும் அதற்கு இணையாகாது. அவ்வளவு மகத்தான கடமையை அவர் ஆற்றியிருக்கிறார். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, இன்றைக்கு இதுவரை மாநில செயலாளராக பணியாற்றிய அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த 22வது மாநில மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழுவிற்கு செயலாளராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய என்னுடைய அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய மத்திய குழு உறுப்பினர்களே, மாநில குழு உறுப்பினர்களே, பிரதிநிதிகளே, அழைப்பாளர்களே, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கூடிய தமிழகமே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த மாநாட்டு திடலுக்கு வ.உ. சிதம்பரம் பாரதி பெயரை சூட்டியிருக்கிறார்கள். வ.உ. சிதம்பரம் மகாத்மா காந்தி அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் 1908 தொழிலாளர் பிரச்சனைகளுக்காக போராடி இந்திய விடுதலை இயக்கத்தை அமைத்தவர் என்ற மாபெரும் பெருமையை அவர் கொண்டிருக்கிறார். அவர் அந்த தொழிலாளர்களுக்கு கூட்டணத்துவதற்கு அன்றைக்கு இளைஞர்கள் இருந்த பொழுது யார் இடம் கொடுத்தார்கள் தெரியுமா? தூத்துக்குடி பள்ளி வாசல் அவருடைய தொழிலாளர் கூட்டத்தை நடத்துவதற்கு இடம் கொடுத்தது தூத்துக்குடி பள்ளி வாசல். இன்றைக்கு சொல்லுகிறார்களே ஹிந்து முஸ்லீம் பிணக்கு என்று, எவ்வாறு அதெல்லாம் பழங்கதை பொய். இந்தியாவிலே இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் மாபெரும் இயல்பாக இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு அது ஒரு சாட்சி. வ.உ. சிதம்பரம் அவர்கள் அந்த தொழிலாளர்களுக்கு ஈடுபட்டதற்காக கடுமையாக தண்டிக்கப்பட்டார். கொக்கரகுளம் சப்ஜே இல்லை, அவரை வைத்து அவரை கோயம்புத்தூருக்கு அனுப்பினார்கள். அங்கே அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார். அந்த கொடுமையை அறிந்துதான் வாஞ்சி ஆஸ்திரேலியை சுட்டுக்கொண்டார். அவரை யார் சுடுவது என்பதற்காக குற்றாலத்திலே அந்த போராளிகள் மத்தியிலே சீட்டு போட்டு எடுத்து அதில் வாஞ்சியினுடைய பெயர் வந்ததனால் வாஞ்சி சுட்டார். இன்றைக்கு நாம் மாஞ்சி மணியாட்சி என்று அழைக்கிறோம். ஆகவே தூத்துக்குடிக்கு உள்ள இந்த சிறப்பை கூறுவதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம், தோழர் சிங்காரவேலர் தலைமையில் அவர் 1923 செங்கொடியை தமிழ்நாட்டில் பழக்கப்பட்டவர். 25வது கான்பூரிலிருந்து கம்யூனிஸ்ட் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர் அவர் தலைமையிலே தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர் போராட்டம் நடந்த பொழுது இந்த இருக்கக்கூடிய 2வது கேட்டிற்கே அந்த 2வது கேட்டில் இருக்கக்கூடிய கைகாட்டி மரத்தை ரயில்வே தொழிலாளிகள் வெட்டி முறித்தார்கள். பல ஆண்டுகள் அந்த கைகாட்டி மரம் கீழே கிடந்தது. தூத்துக்குடி தொழிலாளர்களுடைய சிறப்பு அவர் வீரம் தெரிந்த போராட்டத்திற்கு 1928 நடந்த அந்த ரயில்வே தொழிலாளர் போராட்டம் என்பதை தமிழக தொழிலாளி மக்களுடைய கவனத்தை கொண்டு வர்றாங்க. அதேபோல் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், 1933 நினைக்கிறேன் பகத்சிங் தூக்கிலிட்ட பொழுது
வெறும் பேப்பரில் தான் செய்தி வந்தது. இன்றைக்கி ரேடியோ டெலிவிஷன் இருக்குது. ஒரு செய்தியை கண்டு ஆட்சி இருக்கும். நூறு அல்ல, இரண்டு அல்ல, பத்தாயிரக்கணக்கான தூத்துக்குடி மக்கள் இங்கே போராடினார்கள். தடியை இழந்தது, துப்பாக்கி பிரயோகம் நடந்தது. அவ்வளவு பாரம்பரியமிக்கும் இந்த தூத்துக்குடிக்கு திருமந்திர நகரம் என்ற ஒரு பெயர் உண்டு. சைவ சித்தாந்த கழகத்திற்கு பக்கத்திலே தான் மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தினார். ஆகவே இந்த மகத்தான பாரம்பரியத்திற்கு சொந்தமான இந்த தூத்துக்குடி மக்கள், திருநெல்வேலி மக்கள் இன்றைக்கும் இந்த தேசிய விடுதலை இயக்கத்தின் தொடர்பாக அதை நடத்தி செல்லும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மகத்தான ஆதரவளிப்பார்கள் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது காங்கிரஸ் தியாகம் என்றால் இதே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் ஏகாதிபத்திய போராட்டத்திலும் மக்களுக்கான போராட்டத்திலும் ஒன்றல்ல இரண்டு சதி வழக்குகளை சந்தித்தார்கள். இரண்டு சதி வழக்குகளை சந்தித்த பெருமை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உண்டு. அதில் ஏராளமான தோழர்கள் கைதானார்கள். அந்த சிந்து போந்தில் இருந்த கொக்கரகுளம் சப்ஜெயில பள்ளிக்கூடம் மாதிரி அந்த வழக்கு நடக்கும். அவ்வளவு பேர் அதில் எதிராளிகள். இன்றைக்கு நான் சொல்கிறேன், அதிலே பங்கெடுத்து கொண்டவர் தான் தூத்துக்குடி தோழர் பொண்ணு சிறையிலே மரணமடைந்தார். அவர்களுடைய ஞாபகார்த்தமாகவும் அந்த தியாகிகளுடைய ஞாபகார்த்தமாகவும் கூறுகிறேன், இன்று தூத்துக்குடியிலே இந்த 22வது மாநாடு அந்த தியாகிகளுடைய வாரிசாக இருந்து நடத்திருக்கிறது. அந்த ஏகாதிபத்திய போராட்டத்தையும் அந்த உழைப்பாளி மக்களுக்கான போராட்டத்தையும் நாம் முன்னெடுத்து செல்வோம் என்று நான் கூற விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இங்கே பாரதி என்று பெயர் வச்சுக்கிங்க. நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது கப்பலோட்டிய தமிழன் அந்த திரைப்படத்தையும் அந்த பாரதி எடுத்த திரைப்படத்தையும் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் காட்டுங்கள். பார்ப்பான ஐயர் என்ற காலம்பும் வச்சே, வெள்ளை பழங்கிய துரை என்ற காலமும் வச்சே என்று முழங்கிய பாரதி, சிந்தித்து பாருங்கள். வாவு சிதம்பரத்திற்கு நெருங்கிய நண்பர், பாவேசு ஐயருக்கு நெருங்கிய நண்பர், இவர்கள் மூவருமாக சேர்ந்துதான் மகத்தான அந்த இயக்கத்தில் ஈடுபட்டார்கள். அந்த சுப்பிரமணிய பாரதி கூறினார், அவரே நமக்கு ஒரு இலக்கணத்தை வகுத்து கொடுத்தார், வாழிய செந்தமிழ் வாழ்கிற தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. ஒன்றுசே முதல்ல செந்தமிழ் வாழணும், அடுத்து நற்றமிழர் வாழணும், அடுத்து பாரத மணித்திருநாடு வாழணும். சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த பின்னணியில் தான் இங்கே தோழர் சீதாராமேச்சரி விரிவாக பேசிவிட்டார். ஆனால் நான் கூறுகிறேன், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தி மொழியை திணிப்பதற்கு முயற்சிக்கிறது. அந்த தவறு செய்ய வேண்டாம் என்று அந்த கட்சியை கேட்டுக்கொள்கிறேன். அந்த தவறை செய்துதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி இழந்தது. நீங்கள் ஹிந்தி என்று சொல்கிறீர்கள், என்ன நியாயம்? ஹிந்தி என்பது மத்திய சர்க்காருடைய ஆட்சி மொழி மட்டும்தான், அஃபிஷியல் லாங்குவேஜ். அதோடு மட்டுமல்ல, பண்டிட் ஜவஹர்லால் நேரு கொடுத்த வாக்குறுதிப்படி ஹிந்தி பேசாத மாநிலங்களிலே மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் இந்திய அரசாங்கத்தின் துணை ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக நீடிக்கும். இன்றைக்கு இணைச்சல் இருக்கு. ஆனால் அந்த நிலையை மாற்றி ஏக அலுவல் மொழியாக ஹிந்தியை ஆக்குவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். அகில இந்திய ரேடியோவில் ஆங்கில செய்தியில் பாதி நேரம் இவன் ஹிந்தியில் பேசுகிறத சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரதம மந்திரி பேசுறது மட்டுமில்லை, உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் பேசுகிறதையும், ஆக பாதி அந்த இங்கிலீஷ் செய்தியை ஹிந்தியை பாதி நேரம் சொல்கிறான். இது சரியா? அகில இந்திய ரேடியோவே பிரசார் பாரதி என்ற சுதந்திரமான அமைப்புங்கிறான், சகல கட்சிகளுக்கு நியாயம் ஒழுங்குங்கிறான். ஆனால் இன்று இவ்வாறு இந்த ஆங்கில செய்தியிலே இந்தியை பூத்திலே நியாயமா? எனவே நான் கூறுகிறேன், 22 தேசிய மொழிகள் இருக்கு. அந்த தேசிய மொழியில் ஒன்று தான்
இந்தி. எனவே நாங்கள் கூறுகிறோம், நாடாளுமன்றத்திலே 22 மொழியிலையும் பேசலாம். அரசாங்கம் மத்திய சர்க்காருடைய உத்தரவுகள் சட்டங்கள் 22 மொழியிலையும் வரணும். இந்த 22 மொழிகளும் அது மட்டுமல்ல, நிலைமையை பாருங்கள். ஹிந்தி பிரியர்களே, சென்னையில் வந்து அவனுக்கு ஹிந்தி பேப்பர் கிடைக்குமா? ஆனால் டெல்லியில் போனால் ஆங்கில பேப்பர் கிடைக்கும். கர்நாடகத்துக்கு போனால் டெல்லி ஹிந்தி பேப்பர் கிடைக்குமா? கிடைக்காது. கர்நாடகாவில் கிடைக்காது, ஒரிசாவில் கிடைக்காது, ஆனால் ஆங்கில பேப்பர் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நீண்ட அந்த 400 ஆண்டு கால பழக்கத்தின் காரணமாக ஆங்கிலம் என்பதுதான் இப்பொழுது உண்மையிலேயே தொழில் மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஜவஹர்லால் கொடுத்த வாக்குறுதி. எனவே நாம் சொல்கிறோம், அந்த ஆங்கிலத்தினுடைய இடத்திலே மாநிலங்களிலே மாநில மொழிகள் ஆட்சி மொழிகளாகணும், பயிற்று மொழிகளாகணும், நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக ஆக வேண்டும் என்று கூறுகிறோம். ஆகவே முதல்ல ஹிந்தி, அதை பற்றி உழவு செய்யாத இந்திய மக்கள் தூக்கி எறிவார்கள். அடுத்து இந்து முஸ்லீம்கள் இல்லையா கோடிக்கணக்கில், கிறிஸ்தவர்கள் இல்லையா கோடிக்கணக்கில், பார்சிகள் இல்லையா, பௌத்தர்கள் இல்லையா? ஆக இந்தியாவில் ஏராளமான மதங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து இந்தி இந்து என்று சொல்லிய இந்தியா என்று சொல், தி யூனியன் ஆஃப் இந்தியா, அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். தி யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்திய ஒன்றியம். அந்த ஒன்றியம் என்ன அர்த்தம்? 29 மாநிலங்கள் இருக்கு. எனவே பிஜேபியே ஆர்எஸ்எஸ்ஐ இந்தியாவை இந்துவாக அளக்காத, அது பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்களுடைய இந்த நாடு இந்தியா, இந்திய யூனியன், அதை பாதுகாப்போம். அதே போல் தான் இந்த ஹிந்துஸ்தான் என்ற ஒரு ராஜ்யம் இல்லை, 29 மாநிலங்கள் இருக்குது, வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது, தென் இருக்குது. ஆகவே இன்றைக்கு இந்தியா என்பது ஒரு பரந்த நாடு. இந்த ஒற்றுமையை சீரழிக்க முயற்சிக்காதீர்கள். இந்த பன்முகத்தன்மை, தி ப்ளூராலிட்டி ஆஃப் இந்தியா, மொழியில் பன்முகத்தன்மை, மதத்தில் பன்முகத்தன்மை, மாநிலங்களில் பன்முகத்தன்மை, இதை பாதுகாப்பதற்கு அனைத்து மத சார்பற்ற சக்திகளும் ஒன்று திரள வேண்டும் என்று உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பிஜேபியினுடைய சூழ்ச்சிகளுக்கு இரையாக மாற்றோம். இதில் இன்னொன்று கேட்குறேன், இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய செல்வாக்கில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பேசி அவர்களை இயக்கங்களில் கொண்டு வாங்க, அவங்களோட காலசாரமாக விவாதங்களை செய்யுங்க. பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளிலே நம்முடைய தோழர்கள் முழங்க வேண்டும். பிஜேபிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தமிழகத்தில் அவர்கள் அதைத்தான் நம்புகிறார்கள். கல்லூரிகளை மாணவர்களை, அதற்கு அவர்களுக்கு இடமில்லை என்பதை நம்முடைய எஸ்எஃப்ஐ, நம்முடைய டிஒய்எஃப்ஐ, மற்ற அமைப்புகள் மாணவர்கள் சார்ந்து அதை சுக்குநூறாக உடைத்தெறிய வேண்டும். தமிழக மாணவர் உலகம் முற்போக்கு சிந்தனைகளுக்குத்தான் இடம் உண்டு என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று மாணவர்கள், பலதரப்பட்ட மாணவர்கள், பல அபிப்பிராயம் உள்ள மாணவர்கள், ஆனால் இந்தியாவை பாருங்கள், இந்திய ஒற்றுமையை பாதுகாருங்கள். அதற்காக இந்த ஆர்எஸ்எஸ் என்ற இந்த விஷ பிரச்சாரத்தை முறியீர்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறான், அதனுடைய செல்வே சொல்கிறான், தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். ஆர்கே நகர் தேர்தலில் இந்த ஓட்டு போல சம்மந்தமில்லை என்று சொன்னவர்களுடைய எண்ணிக்கையை விட குறைவான ஓட்டுகளை வாங்கிய பிஜேபி. இந்த தேர்தலில் நாங்கள் ஓட்டு போட விரும்பவில்லை என்று சொன்னவர்களை விட குறைந்த ஓட்டு வாங்கிய பிஜேபி. அது வளர்ந்துக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். சின்ன செய்தி பாருங்கள். எனவே தான் நான் கூறுகிறேன், கேரளாவில் போய் ஒரு உபத்தேர்தலில் போய் எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டு பேசலாம், கிடைச்ச ஓட்டுலையும் குறைஞ்சி போச்சு, முதல்ல கிடைச்ச ஓட்டுலையும் குறைஞ்சி போச்சு. இதுதான் கேரளாவுடைய நிலைமை. எனவே நாம் கூறுகிறோம், இன்றைக்கு இதை பற்றி தொடர் எச்சரி பேசினார். நான்
மற்றொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் கடந்த நீண்ட ஆண்டுகளாக நான் அலைன்டு ஃபாரின் பாலிசி, எந்த இராணுவ கூட்டிலும் சேராத ஒரு நடுநிலை கொள்கையை கையாண்டு அனைத்து நாடுகளோடும் நட்புறவு கொண்டு பண்டிட் ஜவஹர்லால் நேருவும் சிவன்லாயும் சேர்ந்து உருவாக்கிய பஞ்சசீலம் என்ற ஐந்து அம்ச கொள்கைகளை அடிப்படையிலே இந்தியாவுடைய அயல்நாட்டு கொள்கை உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பிரதமர் மோடி என்ன செய்கிறார், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இளைய பங்காளியாக இந்தியாவை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்ன சொல்கிறது, சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். பெரியவர்களே, நாம் இந்த முயற்சிகளை முறியடிக்க வேண்டும். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இளைய பங்காளியாக இந்தியாவை மாற்றுவதற்கு பிஜேபியை அனுமதிக்க மாட்டோம் என்பதை நாம் உறுதி செய்து இந்தியா எப்பொழுதும் போல் உலக சமாதானத்திற்காக எந்த இராணுவ கூட்டமைப்பிலும் சேராமல் ஒரு சுயேட்சையான அரசாங்க கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், வடகொரியாவில் ஒரு பூதம் மாதிரி உண்டாக்கலாம், அங்கே உள்ள ஆள் அணு ஆயுதங்களை வச்சுருக்காரு, ஏவுகணைகளை வச்சுருக்காரு, அதுக்கு இந்தியா அரசாங்கம் தூவம் போட்டது வச்சிருக்காங்க. ஒரு சின்னஞ்சிறிய நாடு தன்னுடைய சொந்த பொறுப்பில் ஆயுதங்களையும் தயாரித்தது, ஏவுகணையும் தயாரித்தது. ஏன்னா தென்கொரியாவில் போய் 40,000 அமெரிக்க துருப்புகளை வச்சிருக்கிய, அதை முதல்ல வெளியேற்றுப்பா. தென்கொரியாவிலே நீ வைத்திருக்கக்கூடிய 40,000 துருப்புகளை வெளியேற்று. ஜப்பானிலே அந்த நாட்டின் மீது அணுகுண்டை போட்டாலும் அங்கே ஓக்கினாவா என்ற ஒரு பிரதேசத்தையே உண்டு ஆளுகையில் வைத்துக் கொண்டிருக்க ஜப்பானை உடைய ஆட்சியில் வச்சிருக்கிய அமெரிக்கா, நீ வெளியேறு. அமெரிக்கா வேண்டிய துருப்புகள் தென்கொரியாவிலிருந்தும் ஜப்பானிலிருந்து வெளியேறினால் பசிபிக் சமுத்திர பகுதியிலே அமைதி நிலவும். வடகொரியா இத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு தேவையும் இருக்காது. அதனால தான் பார்த்தாங்க, வடகொரியாவிலிருந்து ஒரு தூதுக்குழுவை அனுப்பி, அந்த விளையாட்டுக்காக அனுப்பி, தென்கொரியாவோடு நீண்ட நாள் பேசி, இப்போ அந்த வடகொரியாவும் தென்கொரியாவும் கொரிய மொழியிலேயே பேசி தங்களுக்குள் நட்புறவை உருவாக்கி கொண்டிருக்காங்க. எவ்வளோ சிறந்த அம்சம் அதுதான், ஆசியாவுடைய சமாதானத்தை உருவாக்கும். எனவே நம்ம மலபார் கடற்கரையிலும் சென்னை கடற்கரையிலும் அமெரிக்க போர்க்கப்பலோடு ஒத்திகையில் ஈடுபடுத்துகிறார் மோடி. இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இளைய பங்காளியாக இந்தியாவை மாறவிடமாட்டோம் என்பதை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் ஜனநாயக கட்சிகளும் இன்றைக்கு சூடுவரைக்கின்றன. அடுத்தபடியாக சொல்கிறது நான், ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க. பாருங்கள், பீகாரில் ஆர்ஜேடி, காங்கிரஸ், நிதிஷ்குமார் சேர்ந்து அணிவகுத்து பிஜேபியை தோற்கடித்தாங்க. பிஜேபியை தோற்கடித்து ஒரு ஐக்கிய முன்னணி ஆட்சி வந்தது. நான் கேட்குறேன், ஆன்மீக அரசியல் நடத்துகிறாங்களே, அது ஆன்மீக அரசியல் எந்த நிதிஷ்குமாரோடு சேர்ந்து இந்த மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஆட்சியாக வச்சதோ, அதில் நிதிஷ்குமாரை தனியாக எடுத்து எந்த நிதிஷ்குமாரால் நீ தோற்கடிக்கப்பட்டையோ அவருக்கு ஆதரவு கொடுத்து ஒரு கூட்டணி வந்து வச்சிருக்கியே, வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறார் மோடி, பீகாரிலும் நாங்கள் தான். எவ்வளோ கேவலம், எவ்வளோ கேவலம். எந்த நிதிஷ்குமாரால் தோற்கடிக்கப்பட்டதோ, இந்த கூட்டணியால் தோற்கடிக்கப்பட்டதோ, அதே போல் நிதிஷ்குமார் என்ன மனுஷன், ஆட்சிக்கு வர்றதுக்கு ஆர்ஜேடி, ஆட்சிக்கு வர்றதுக்கு காங்கிரஸ், அதுக்கப்புறம் இப்போ பிஜேபி, இவர்களெல்லாம் சரித்திரத்தினுடைய குப்பை மேட்டிலே தூக்கி எறியப்படுவார்கள். அது மட்டுமல்ல, இப்போ பிஜேபி கேட்டால் எத்தனையோ மாநிலங்களை ஆட்சி பண்ணுறோன்னா எப்படி தெரியுமா, எம்எல்ஏக்களை திருடுனாங்க. அருணாச்சல பிரதேசத்தில் ஹேமா பெண்டு என்ற காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் உட்பட அத்தனை காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் கூண்டோடு பிஜேபி ஆக்கணும். இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் பிஜேபி ஆளுகிறதாம். அதே போல் இன்றைக்கு அவர்கள் இந்த அடுத்த ஊரில் இருக்கு பாருங்க,
பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, அதுலேயும் தோற்று போனாங்க. எட்டு பேரை அதிலிருந்து பிஜேபிக்கு ஆக்கி மெஜாரிட்டிங்கிறான். அதே போல் தான் பல்வேறு மாநிலங்களில் கோவாவில் மெஜாரிட்டி கிடைக்கல, காங்கிரஸில் வெற்றி பெற்றவர்களை திருடி ஆட்சி நடத்தணும். இப்படி தான் பிஜேபி பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி பண்ணுறான் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஜனநாயக விரோத போக்கு எஸ் எம் கிருஷ்ணா என்ற கர்நாடக முதலமைச்சரையே ஆசீர்வாதத்தை கட்டி சேர்த்துருக்காங்க. என்ன பிரயோஜனம்? ஆனால் ஒன்று, இன்றைக்கு பார்த்தேன், இவரோடு சேர்ந்த லவ்லி என்ற பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் சேர்ந்தார். இப்போ அதை விட்டு விலகி அவர் மீண்டும் காங்கிரஸுக்கு போயிட்டார். சொன்னால் பிஜேபியில் என்னை போன்ற மதசார்பற்ற வாதிகளுக்கு இடம் கிடையாது என்னார். இது அன்னைக்கே தெரிஞ்சிருக்கணும்ல. இதே கூறுகிறோம், இன்றைக்கு இவர்கள் இவர் செய்ய மட்டும் இல்லை, ரெண்டு கவர்னர்கள் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியும் என்ன வேலை? என் கவர்னர்னால் நிர்ணயிக்கப்பட்ட வேலை இருக்குது. இவர் சைக்கிளில் போகிறது ஊரில் போய், இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்னர் பல்வேறு ஆஸ்பத்திரியில் போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு, 10,000 ரூபா வேணும்னு கேட்கணும். பேஷண்ட்டு போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு, ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஆமையா ஒரு 10,000 ரூபா கொடுங்கன்னு கேட்கணும், ஓடி போயிடுவோம். இதுதான வேலை. இது இந்த மாநிலத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரிகள் செய்ய வேண்டிய வேலை. கேட்டால் மக்களோடு தொடர்புங்களாம், ஆனால் மக்களோடு தொடர்புனா உத்தரப்பிரதேசத்தில் அங்கே உன் கவர்னர் போய் யோகி ஆதித்யநாத் ஆளுகிற மாநிலத்தில் நீ போய் ஆஸ்பத்திரியில் நீ போய் தலையிடுறியா, நிர்வாகத்தில் தலையிடுறியா, குஜராத்தில் தலையிடுறியா, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் கவர்னர்கள் தலையிட மாட்டான், இங்கே தலையிடலாம். பிஜேபி ஆளாத தமிழ்நாடு, பிஜேபி ஆளாத பாண்டிச்சேரி. ஆகவே கூறுகிறோம், இந்த ஜனநாயக விரோத போக்குகளை கையாளக்கூடிய இந்த பிஜேபி ஆட்சியானது வரக்கூடிய 19ஆம் ஆண்டு தேர்தலிலே நீக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கூறுகிறது. ஆகவே தான் கூறுகிறோம், இப்படி வரும் பொழுது இந்த இத்தகைய ஜனநாயக விரோத போக்குகளை இவங்களை இது பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? சீதாராம் வச்சு சொன்னார் பொருளாதார கொள்கை, நான் சொன்னேன் அயல் நாட்டு கொள்கை, நான் சொன்னேன் ஜனநாயக விரோத கொள்கை, சர்வாதிகாரத்துக்கு போகிற இந்த ஃபாஷிச தன்மையுடைய இந்த ஆட்சியை எதிர்த்து என்ன செய்யணும்? தொழிலாளர்களுடைய போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம், மத்திய மக்களுடைய போராட்டம் நாடு பூரா கொந்தளிக்கட்டும், இவர்களுடைய பொருளாதார கொள்கையை முறியடிப்போம், அரசியல் கொள்கையை முறியடிப்போம், ஜனநாயக விரோத கொள்கையை முறியடிப்போம். அவ்வாறு மகத்தான இந்த போராட்டங்களின் மூலம் ஒரு இடதுசாரி ஐக்கிய முன்னணியை நாம் உருவாக்குவோம் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கூறுகிறது. ஆகவே இவர்கள் போராடுவோம், மக்களுடைய போராட்டங்கள் நடத்துவோம், அந்த போராட்டத்தின் மூலமாக அணியை திரட்டுவோம், அந்த அணியை இடதுசாரி ஜனநாயகத்தினுடைய அணியாக நாம் மாற்றுவோம் என்று நாம் கூறுகிறோம். தோழர்களே, நான் அதிகம் பேச விரும்பல. இன்றைக்கு இந்த ஆதிச்சநல்லூர் என்ற இடத்துல, ஆதிச்சநல்லூர் என்ற இடத்துல மத்திய சர்க்காருடைய அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. அதனுடைய ஆயுள் காலம் என்ன தெரியுமா? 10 லட்சம் ஆண்டுகள் கூட இருக்கலாம். ஏனென்றால் அங்கே காணப்படக்கூடிய எலும்புக்கூடுகளில் ஆப்பிரிக்க எலும்புக்கூடு இருக்குது, ஆஸ்திரேலிய எலும்பு கூட இருக்குது, மத்திய கிழக்கு எலும்பு கூட இருக்குது, மங்கோலிய எலும்பு கூட இருக்குது. தீக்கதியிலே அந்த கட்டுரை ஒன்று வெளியானதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு எலும்பு கூடுகள் சேர்ந்தால் அதனுடைய காலத்தை இன்னும் தீர்மானிக்கலை. எனவே மத்திய சர்க்காரம் அந்த ஆதிச்சநல்லூரை பற்றி சென்னை எழும்பூர் மியூசியத்தில் ஒரு தனி பிரிவு வச்சுருக்கான். அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறையும் அதை ஆழ்ந்த கவனம் செலுத்தி, அந்த கீழடி வேறு, அது மதுரை சிவகங்கை மாவட்டம் இங்கே தெற்கே இருக்கிறதால் சொல்கிறேன், அந்த ஆதிச்சநல்லூரிலே உள்ள அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணி தமிழ்நாட்டினுடைய தொன்மை, தமிழ்நாட்டினுடைய பழமை, தமிழ்நாட்டின் நாகரிகத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று மத்திய மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன்.
தொடர்ச்சியாக நாம் அதிலே கவனம் செலுத்திப்போம். சோழர்களே, 1920 இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவானது. இன்னும் 2 கழிச்சதுன்னா 100 அதை நோக்கி போய்கொண்டிருக்கோம். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் அவ்வளவு பழமையானது. பெரியோர்களே சிந்தியுங்கள், 1929 பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எங்களுடைய வேலைகளை கணக்கிட்டு கொண்டு அடக்குவதற்காக மீரட் சதி வழக்கை போட்டார்கள். அந்த மீரட் சதி வழக்கு 4 நடந்தது. அதனுடைய இறுதியில் ஜென்ம தண்டனை. சோழர் சூர்ஜித் உட்பட இத்தகைய ஏகாதிபத்திய பாரம்பரியத்தை கொண்டவர்கள் நாங்கள், சிந்திக்க வேண்டும். அதேபோல்தான் 1947 நாளைக்கு விடுதலை. ஆனால் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பு நடந்த போராட்டத்திலே அன்றைக்கு 4 தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலம் ஒன்று சேர்ந்து சென்னை ராஜதானி இருந்தது. அந்த ராஜதானியிலிருந்து 400 கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வேலூர் சிறையில் இருந்தார்கள். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவு தான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். எவ்வளோ பெரிய பாரம்பரியம் இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்காக. தோழர் ஈஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு உட்பட அன்றைக்கு தான் விடுதலை செய்யப்பட்டார். ஆகவே நம்முடைய தோழர்களும் சரி, நம்முடைய நாட்டு மக்களும் சரி, கம்யூனிஸ்டுகள் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எவ்வளோ மகத்தான போராட்டத்திலே ஈடுபட்டார்கள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த பாரம்பரியங்களை வைத்து, அந்த பாரம்பரியங்களை வைத்து நாங்கள் ஜெயிலில் இருந்தோம். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் 1942 3 காலம் விசாரணை இல்லாமல் அகமதநகர் கோட்டையில் வைக்கப்பட்டார்கள். இது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பிஜேபிக்கு அந்த மாதிரி பாரம்பரியம் உண்டா? பிஜேபி தலைவர்கள் யாராவது ஏகாதிபத்தியத்தை போராடியது உண்டா? சிறைக்கு சென்றது உண்டா? இல்லை. ஆகவே இன்றைக்கு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய முக்கியமான அரசு இயக்கத்திலே கம்யூனிஸ்டுகள் பெரும்பங்கு வகிக்கிறார்கள். எனவே அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு சாபக்கேடாக வந்துவிட்ட இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைமையிலே ஆட்சியை அகற்றுவதற்கும் அதனுடைய பொருளாதார ஜனநாயக விரோத கொள்கைகளுக்கு போராடுவதற்கும் ஒன்றுபட்டு ஒரு மகத்தான ஐக்கியமணி, இடதுசாரி ஐக்கியமணி இயக்கத்தை நாம் திரட்டுவோம். நான் இன்று தோழர் இசுதான் வச்சுக்கு அந்த மாநாட்டில் கூறினேன். கேரளம், மேற்கு வங்காளம், திரிபுரா ஆகிய மாநில மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தளங்களுக்கு அடுத்தபடியாக அடுத்த சில ஆண்டுகளில் தமிழகத்திலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு மகத்தான முக்கிய கட்சியாக மாற்றுவோம். நாளடைவில் முதன்மை கட்சியாக மாற்றுவோம். அதே நேரத்தில் இடதுசாரி ஜனநாயக சக்திகளை கொண்டு ஒரு மகத்தான இடதுசாரி ஐக்கியமணி இயக்கத்தை உருவாக்குவோம் என்று நான் கூறினேன். கேரளம், மேற்கு வங்காளம், திரிபுராவுக்கு அடுத்தபடியாக தமிழகம் செங்கோடியை பின்பற்றும் புரட்சி பாதையிலே செல்லும். இந்தியாவிலே மக்கள் ஜனநாயக புரட்சி என்பதற்கு போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.